என்ன மா லைட் எதுவும் போடாம இருட்டுல உட்கார்ந்திருக்க? சாரி மா, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மெட்டீரியல்ஸ்லாம் இறங்கிட்டு இருந்துச்சு. அந்த பிஸியில இருந்துட்டு ஃபோன் கூட பண்ண முடியலமா. சாப்பிட்டல? மாத்திரையெல்லாம் போட்டியா? மா, உன்னதாம கேக்குறேன், சாப்பிட்டியா இல்லையா? எனக்கு சாப்பாடு ஒண்ணுதான் கேடு. என்னமா சொல்ற, சாப்பிடலையா? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்பு நின்னுக்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கூட உனக்கு. ஏமா இப்படி இருக்க? அத்தை எங்க? அத்தை, அத்தை கல்பனா? வீட்டுல யாரும் இல்ல. என்ன வீட்டுல யாரும் இல்லையா? வீடே விருச்சோடி இருக்கும்போது தெரியலையா அவங்க வீட்டுல இல்லன்னு? இந்நேரத்துக்கு எங்க போயிருக்காங்க? உங்க மாமா வந்து அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிட்டாரு. இனிமே அவங்க இங்க வரமாட்டாங்களா? மாமாவா? ஏன்? ஊர்ல எல்லாரும் அவரை அசிங்கமா பேசுறாங்களாம். இன்னொருத்திய கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்துக்கு போறவனுக்கு எதுக்காக உன் பொண்ண கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு கேக்குறாங்களாம். அதனால அவர் இங்க வந்து ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அசிங்கப்படுத்தினத இவ்வளவு நாளா பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்ப விஸ்வாவையும் நந்தினியையும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தனி கொடுத்தன இருக்க சொல்லி கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்துச்சோ, இதுக்கு மேலையும் யாரோட விருப்பத்துக்காகவும் என் பொண்ணை இங்க இருக்க விட மாட்டேன். ஏன்னா தனி கொடுத்தன போனதுக்கு அப்புறம் விஸ்வா கண்டிப்பா அந்த நந்தினிய பிரிய மாட்டா. அப்படியே பிரிச்சு கூட்டிட்டு வந்தாலும் அவனுக்கு என் பொண்ண ரெண்டாம் தரமா கட்டி கொடுக்க மாட்டேன். எனக்கே இப்பதான் புத்தி வந்திருக்கு, இன்னொருத்தி வாழ்க்கையை கெடுத்து என் பொண்ணுக்கு அமையற வாழ்க்கைய நான் விரும்பல. அப்படி செஞ்சா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்காது. அதனால என் பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசி கல்பனாவையும் அண்ணியையும் கூட்டிட்டு போயிட்டாருடா. என்னடா அமைதியா நிக்கிற? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. என்னமா சொல்ல முடியுதுல? அவர் பொண்ணு, அவர் பொண்டாட்டி, அவர் கூட்டிட்டு போயிட்டாரு, அதானே அவங்க வீடு. நீயும் நானும் இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு. ஓஹோ, கதை அப்படி போகுதா? நீ அவ கூட தனி குடுத்தன போறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள யாரோ மூணாவது மனுஷங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. நான் அப்படி சொல்லலம்மா. நீ பேசுறத பார்த்தா எப்படா அவங்க வீட்டை விட்டு போவாங்கன்னு எதிர்பார்த்த மாதிரி இல்ல இருக்கு. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. வேற எந்த அர்த்தத்துல சொல்ற? உனக்கு என்னப்பா, ரெண்டு மூணு நாள்ல நீ அவளோட தனி குடுத்தனு போயிருவ. எனக்கு ஆறுதலா இருந்த கல்பனாவையும் அண்ணியையும் மாமா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. நான் மட்டும் இந்த வீட்டுல ஒத்த காட்டு குரங்கு மாதிரி பைத்தியம் முடிச்சு இருக்கணும். மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இப்ப நான் உனக்கு என்ன பண்ண சொல்லு. டேய், போய் உங்க மாமா கிட்ட நீ பேசு. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. நான் நந்தினிய கடைசி வரைக்கும் ஏத்துக்க மாட்டேன். கோர்ட் சொன்ன தீர்ப்புக்காக அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் சும்மா பேருக்கு அவளோட இருந்துட்டு திரும்பி வந்துருவேன். அதுக்கப்புறம் நிச்சயமா கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதனால கல்பனாவையும் அத்தையும் வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லு. என்னடா அமைதியா இருக்க? நான் சொல்ற மாதிரி மாமா கிட்ட பேசுறேன்னு சொல்லு. நீ சொன்னா மாமா கண்டிப்பா கேப்பாரு. நான் பேசுறது பெரிய விஷயம் இல்லம்மா. அவரே என்ன சொல்லிருக்காரு? கல்பன் அவர் ரெண்டாம் தர்மா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னார்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா பேச முடியும்? தர்ம சங்கடமா இருக்காதா? இல்ல நான் சொல்லி எப்படி கேப்பாரு? யாரா இருந்தாலும் கோவத்துல ரெண்டு வார்த்தை முன்ன பின்ன பேசதான் செய்வாங்க. அதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியுமா? கல்பனாவ உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கைய சரி பண்ணி வைக்கணுங்கிறது என் ஆசை மட்டும் இல்லடா, உன் அப்பாவோட கடைசி ஆசையும் கூட. அத எக்காரணத்தை கொண்டும் நீ மறந்துடாத. அது உன் மாமாவுக்கு தான் புரியல, என்ன உனக்குமா புரியல? சரி, உன் மாமாவை பார்த்து பேசுவியா மாட்டியா? இங்க பாருமா, நான் பேசுறேன், மாட்டேன்னு சொல்லல. ஆனா எடுத்த எங்க ஒத்தேன்னு பட்டுன்னு பேசிட முடியாது, சென்சிட்டிவான விஷயம்.
முதல்ல அவர்கிட்ட இது எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும்னு நான் யோசிக்கணும். அதுக்கப்புறம் சரியான நேரம் பார்த்து அவர்கிட்ட இதை பொறுமையா எடுத்து சொல்லணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா சரியா? முதல்ல நீ சாப்பிடணும், மருந்து போடணும், அதுதான் இப்ப முக்கியம். போய் சாப்பாடு எடுத்து வைப்போ. நீ நான் வரேன், கைகால் கழுவிட்டு வரேன், நீ போய் எடுத்து வை போமா. நீங்களா எப்படி இருக்கீங்க? விஷயத்துல நாங்கெல்லாம் எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? நீ இப்பவும் டெல்லியில இருந்து பேசுறேன்னு சொல்லியிருந்தா நாங்கெல்லாம் நம்பி இருக்கவே மாட்டோம். நீ இப்ப சென்னைக்கு வந்துட்டேன்னு சொல்றதுனாலதான் நீ தாங்கிற நம்பிக்கையே எங்களுக்கு வந்தது. ஏண்டி ஏன் எங்களை இப்படி அலக்கழிக்கிற? அம்மா அதெல்லாம் நான் பொறுமையா சொல்றேன், நீங்களும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லு. என்னடி கேள்வி கேக்குறேன்? இந்த நிலைமையில நாங்களாம் எப்படி நல்லா இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் ரேவதி, சென்னைக்கு வந்தத நீ நேரா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க போயிருக்கலாம்ல? இல்லக்கா, நான் சென்னைக்கு வந்துட்டேனே தவிர மகேஷ் வீட்டுக்கு இன்னும் நான் போல. என்னது, மகேஷ் வீட்டுக்கு போகலையா? அங்கேயும் போகலனா இப்படி எங்கதான் இருக்க? சொல்லடி, எங்க தங்கி இருக்க? அடையார்ல தனியா ஒரு வீட்டுல தங்கி இருக்க. என்னடி நீ திரும்பவும் குழப்புற? எதுக்கு நீ அடையார்ல தனியா தங்கி இருக்க? சரி, உடனே உன்னோட அட்ரஸ் சொல்லு, நான் இப்பவே உன்னை வந்து பாக்குறேன். நம்பர் 11 4th அவென்யூ சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல அடையார். நீ நேர்ல வாக்கா, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். வெச்சிட்டுமா? சரி, நீ வை, நான் உடனே வரேன். என்னமா சொல்ற? இவ எதுக்கு அடையார்ல போய் தனியா தங்கி இருக்காளா? இவளுக்கு வர வர என்னதான் ஆச்சு? இவ்வளவு நாளா தான் அவ இருக்காளா இல்லையா நம்ம தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ திரும்ப இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காளே. இது ரேவதி பண்ற குழப்பமா, ரதி தேவி பண்ற குழப்பமானு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கூட யோசிக்காம அட்ரஸ் சொன்னாலே அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துறோம். இல்லப்பா, ரேவதி இங்கேயும் வரல, அவங்க வீட்டுக்கு போகலனா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவ உங்ககிட்ட சொல்ல முடியாத விஷயத்தை கூட என்கிட்ட தான் சொல்லுவா. நான் போய் முதல்ல என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்லம்மா, அது வந்து சரிம்மா, பாசி ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. சரிப்பா. அம்மா, என்னோட பர்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வர. இது புடிங்க. நந்தினி, நீ போய் ரேவதிய பாத்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லுமா. நாங்க ரெண்டு பேரும் அவளா காத்துக்கிட்டு இருப்போம், முடிஞ்சா அவளையும் கையோட கூட்டு வந்துருமா. நான் அப்படியே வந்து உனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு கொடுத்துறேன், நான் போயிட்டு வந்துடுறேன். மேடம்
மேடம். யாரு? செக்யூரிட்டி மேடம். நெட் கனெக்ஷன்ல ப்ராப்ளம்னு திவ்யா மேடம் ஃபோன் பண்ணிருக்காங்க. அத பாக்க ஆள் வந்திருக்காங்க மேடம். சரி நீங்க போங்க. வாங்க சார். தீபிகா, தீபிகா. என்னமா? ஏதோ நெட் கனெக்ஷன்ல ப்ராப்ளம்னு கம்ப்ளைன்ட் பண்ணிருந்தியா? அத வந்திருக்காங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாங்க. என்ன ப்ராப்ளம் மேடம்? வேர்ல்ட் வைட் வெப்ல HTTP கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. இந்த ரூம்ல தான் சிஸ்டம் இருக்கா? நான் அந்த ரூம்ல இருக்கேன். எதனா தேவைப்பட்டா கூப்பிடுங்க. ஓகே மேடம். தெரியாம நீ ரூமுக்கு வெளியில போய் தெரியற மாதிரி சரியான முறையில செட் பண்ணிட்டு திரும்ப ரூமுக்குள்ள போயிடு. சரி மேடம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். வச்சிருங்க மேடம். ரேவதியோட அக்கா, என் தங்கச்சி ரேவதிய பாக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஆளாளுக்கு வந்து ரேவதிய பாக்கணும், ரேவதிய பாக்கணும்னு. இங்க இருக்கிறது ரேவதி இல்ல, தீபிகா. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. மேடம் சொல்லுங்க மேடம். யாரு என்னன்னு கேட்டு உள்ள அனுப்ப மாட்டியா? சும்மா ரேவதி ரேவதின்றாங்க. ஏமா, நான் தான் சொன்னேம்மா, ரேவதி இல்ல, தீபிகா மேடம் தான் இருக்காங்கன்னு சொல்லி தானே அனுப்புனேன். இல்லங்க, நான் சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன். என் தங்கச்சி தான் போன் பண்ணி சொன்னா. ஒரு நிமிஷம் இருங்க, நானே போன் பண்ணி கொடுக்கறேன். என்னம்மா?
ரேவதி, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல. உன்னை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு. உன் விஷயத்துல நடந்த குழப்பத்துல உன்னை கடைசி வரைக்கும் பார்க்காம போயிடுவோமோன்னு நான் அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம். உன் முகத்துல இருந்த தழும்பு எங்கடி? டெல்லியிலேயே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டியா? இப்போ உன் முகம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சரி, டெல்லிக்கு போகும்போதுதான் எங்ககிட்ட சொல்லாம கொல்லாம போன. திரும்பி வரும்போது நம்ம வீட்லயும் தங்காம உன் புருஷ வீட்டுக்கும் போகாம இங்க எதுக்காக வந்து தங்கியிருக்க? நல்ல வேலை போன் பண்ணி வர சொல்லியே. வீட்டுல அப்பா அம்மா எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. வா, வீட்டுக்கு போலாம். வா, ஒரு நிமிஷம். ரேவதி, என் பேர் ரேவதி இல்ல, தீபிகா. உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி உங்களுக்கு கால் பண்ணிருப்பேன்? ஏய், அரஞ்சனா, எப்பவுமே உனக்கு விளையாட்டுதானா? கூட பிறந்த அக்காவிய யாருன்னு தெரியலங்கிற என்ன? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது கூடவே மெமரி பவரையும் சேர்த்து எடுத்துட்டாங்களா? ஆமா, என்னடி இது டிரெஸ் இந்த மாதிரி? டிரெஸ்ஸுங்களை உன் ஃப்ரெண்ட்ஸுங்க போட்டாலே நீ திட்டுவ. அது மட்டும் இல்லாம கண்ணுல வேற கான்டாக்ட் லென்ஸ், எதுக்கு இதெல்லாம்? இயற்கையாவே உன் கண்ணு அழகுதான். சரி சரி, நீ வீட்டுக்கு வா, நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை பழைய ரேவதியா மாத்துறோம். வா. ஹலோ, பிளீஸ். உங்க முகத்துல தங்கச்சியை தொலைச்சிட்டு இருக்கிற பரிதாபம் எனக்கு தெரியுது. அதனாலதான் உங்ககிட்ட என்னால ஆஷா நடந்துக்க முடியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் உங்க தங்கச்சி ரேவதி கிடையாது, அவங்க சாயல்ல இருக்கிற தீபிகா. எனக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் யாரும் கிடையாது, நான் ஒரே பொண்ணு. இவங்க தான் என்னுடைய அப்பா அம்மா. பேசிக்கா நாங்க எல்லாரும் மலேசியா சிட்டிசன். பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் 1 வீக் முன்னாடி நாங்க இங்க வந்தோம். இல்ல இல்ல, நீ தங்கச்ச ரேவதி தான். ஆனா எதுக்காக இப்படி எல்லாம் போய் சொல்றேன்னுதான் எனக்கு புரியல. மா, பிளீஸ் நம்புங்கம்மா, இவ எங்க பொண்ணு தீபிகா தான். ஏற்கனவே ரதிதேவின்னு ஒரு லேடி அவங்க தம்பியோட வந்து நீங்க சொன்ன மாதிரி ரேவதி இவதான்னு சொல்லி இவளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. அதோட போலீஸ் எல்லாம் வரவழைச்சு இவ என் பொண்ணு தீபிகா தான்னு ப்ரூஃப் எல்லாம் காட்டி அவங்கள அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுமா. அந்த ரதிதேவியும் உங்க தங்கச்சியோட போட்டோ எங்க கிட்ட காட்டினாங்க. எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, நம்பவே முடியல. அப்படியே தீபிகா மாதிரியே இருந்தா. ஒருவேளை எங்க பொண்ணும் இந்த மாதிரி காணாம போய் உங்க தங்கச்சியும் நாங்க எதிர்பாராம பாத்திருந்தா நாங்களும் இப்படிதான் உங்களை மாதிரி வந்து நின்னுருப்போம். அந்த கடவுள் தாங்க உங்க தங்கச்சியை உங்ககிட்ட சீக்கிரம் சேர்க்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோங்க. என்னங்க, இன்னும் நம்பிக்கை வரலையா? இதுக்கு மேல நம்பிக்கை வரலனா போலீஸ கூட்டிட்டு வந்து இன்னும் என்ன டார்ச்சர் பண்ணுங்க, போதுமா? சாரி, நான் போயிடுறேன்.